ஹலோ மக்களே, ரீசெண்டாக நான் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்க ஸ்மோக்அப் வந்து போயிருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா பிபிக்யூட ரேட்டில் வந்து ரொம்ப சீப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே, நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு போயிருந்தோம். ரெஸ்டாரண்ட்டோட இன்ஃபார்ம் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் மொத்தமாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 13 பேருக்கு மேலே வந்து போயிருந்தோம். ஆரம்பிக்கலாங்களா அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தோம். ரேட் பார்த்தீங்கன்னா வந்து 50% ஆஃப்னு சொல்லியிருந்தாங்க. காமன் ஸ்டார்ட்டர் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு ஜூஸ் சொன்ன, அப்புறம் வந்து ஒரு பேபிகார்ன் வந்து நல்லா ஒரு ஃப்ரை பண்ணி கொடுத்துருந்தாங்க. அந்த ஜூஸோட டேஸ்ட் அண்ட் அந்த பேபிகார்ன் ரெண்டுமே வந்து நல்லா தான் இருந்துச்சு. சரி ஓகே, இதை முடிச்சாச்சு, அடுத்து எப்படா எடுத்துகிட்டு வருவீங்க அப்படின்னு வெயிட் பண்ணிருந்தோம். ஸோ அவங்கள வந்து நான்வெஜ்ஜுக்கு வந்து ஸ்டார்டராக வந்து ஹனி சிக்கன் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. ஹனி சிக்கனோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னு பசங்க எல்லாருமே சொன்னாங்க. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் வந்து எல்லாருமே இன்னொரு தடவை கூட வச்சு சாப்பிட்ருந்தாங்க. வெஜ்ஜுக்கு என்னதான்டா எடுத்துகிட்டு வரீங்க, நானும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிருந்தேன். லாஸ்ட்டாக வந்து வெஜ்ஜில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சீசி பொட்டேட்டோ வச்சுருந்தாங்க. அதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எப்பயும் போல் தான் எல்லா வெரைட்டிஸும் அப்படியே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டே இருந்தாங்க. பட் உண்மையாக சொல்லணும் அப்படின்னா வந்து பார்பிக்யூ அளவுக்கு இங்கே வந்து வெரைட்டிஸ் வந்து இல்லை, ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது வெரைட்டிஸ் வந்து, வெஜ்ஜுமே சரி நான்வெஜ்ஜுமே சரி. ஸ்மோக்அப்பில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து கஸ்டமைஸாக வந்து ஃபுட்ஸை வந்து இவங்க கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து தோசை வந்து எனக்கு இந்த ஸ்டஃபிங் வந்து உள்ளே வைங்க அப்படின்னா வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து வச்சு கொடுக்குறாரு மாஸ்டர். அது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதேமாதிரி கிட்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து தனியாக அண்ட் அங்கேயே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பர்த்டே செலிப்ரேட் வந்து பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதேமாதிரி அங்கே இருக்க ஸ்மோக்அப்பில் பார்த்தீங்கன்னா வந்து சினிமேட்டிக் வீடியோ ஒன்று போயிட்டு இருந்துச்சு. அது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. சரி இதே விட்டு வைப்பானே அப்படின்னு அதையும் எடுத்துகிட்டு இருந்தேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். சரி லாஸ்ட்டு ஃபைனல் டச்சாக வந்து ஒரு ஐஸ்கிரீம் ஒன்று சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு ரோல் ஐஸ்கிரீம் வந்து வச்சுருந்தாங்க. சரி அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் ட்ரை பண்ணிட்டுருந்தோம். பட் உண்மையாக சொல்லணும் அப்படின்னா வந்து இதுக்கு முன்னாடி கொடுத்த ஐஸ்கிரீமே வந்து நல்லா இருந்துச்சு. அதில் நாங்கள் அந்த ஹாட் சாக்லேட் போட்டு சாப்பிடும்போது அதுவே வந்து சூப்பராக இருந்துச்சு. பட் இந்த ரோல் ஐஸ்கிரீம் வந்து நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு டேஸ்ட் வந்து இல்லை. நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து ஸ்மோக்அப்பில் போய் ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். சரி ஃபைனலாக வந்து ஸ்மோக்அப் வந்து கொடுக்குற காசுக்கு ஒர்த்தா அப்படின்னு என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு வந்து நீங்கள் இன்னொரு ஒரு 200-300 ருபீஸ் நீங்கள் சேர்த்து போட்டு பிபிக்யூலே வந்து நீங்கள் சாப்பிட்றலாம். ஏன்னா வெரைட்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அண்ட் டேஸ்ட்டுமே வந்து பிபிக்யூ அளவுக்கு வந்து இல்லை. லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பார்த்த உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி.